உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை உங்களுடைய மனதில் அது நடக்கும் வரைக்கும் உங்களால் அதை நிப்பாட்டி வச்சுருக்க முடியும், அதை அடைய முடியும்னு உங்களால் நம்ப முடியும்னா அந்த எண்ணம் நடக்கும். அந்த எண்ணம் நடக்கிறதுக்கு அதை நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான தகுதிகள் இல்லைன்னா பிரபஞ்சம் முதல் வேலையாக என்ன செய்யும்னா அந்த தகுதிகளை உங்கள் பக்கம் அனுப்பிவிடும், திருப்பி விடும். அந்த தகுதியுடைய நபராக நீங்கள் மாறுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட்டு உங்களுக்கு வேணுமா, டெஸ்ட்டு வைக்கும். பயிற்சி உங்களுக்கு வேணுமா, பயிற்சியை கொடுக்கும். அனுபவம் உங்களுக்கு வேணுமா, அனுபவத்தை கொடுக்கும். அறிவை வந்து உங்களுக்கு வேணுமா, அந்த அறிவை வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். வேற ஒரு நபர் திடீர்னு வருவார், ஒரு யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ பார்ப்பீங்க, ஒரு புத்தகத்தின் மூலமாக நீங்கள் படிப்பீங்க, அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து வரும். இதுதான் ஈர்ப்பு விதி. ஈர்ப்பு விதிங்கிறது இதுதான். நாம் கேட்குற விஷயம் டைரெக்டாக நம்ம மடியில் வந்து இழுத்து போடுறது இல்லை ஈர்ப்பு விதி. நாம் அதை நோக்கி போகிறதுக்கு பிரபஞ்சம் அங்கங்கே இருக்கிற புள்ளிகள், இணைக்கப்படாமல் இருக்கக்கூடிய புள்ளிகளை இணைக்கிறது தான் பிரபஞ்சம், பிரபஞ்சத்தினுடைய அந்த ஈர்ப்பு விதி. அதுதான் பிரபஞ்சம் ஈர்ப்பு விதியின் மூலமாக செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை. ஸோ நான் யாராக இருக்கிறனோ எனக்கான புள்ளிகளை அங்கங்கே கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் இதுவரை என்னுடைய வாழ்க்கை முறையில் நிறையா தவறான எண்ணங்கள், தவறான மனநிலை, தவறான நம்பிக்கைகளை வைத்திருக்கும் போது எனக்கு அமைஞ்ச புள்ளிகள் எல்லாம் என்னது, தவறான புள்ளிகள். இப்போ என்னுடைய மனநிலையை நான் மாற்றிக்கிறேன், இப்போ என்னுடைய எண்ண ஓட்டங்களை நான் மாற்றிக்கிறேன், இப்போ என்னுடைய நம்பிக்கைகளை மாற்றிக்கிறேன், நல்ல நம்பிக்கைகளை நான் உருவாக்கிக்கிறேன். ஸோ அப்படிங்கிறப்போ என்னாகும்னா, இந்த தவறாக இணைக்கப்பட்ட புள்ளிகள் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு புள்ளிகளாக அந்த கனெக்ஷன்ஸ் கட் ஆகிட்டே வரும். இப்போ புது கனெக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும், இங்கே 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 ஒரு புள்ளி புள்ளி. அது வந்து ப்ராசஸில் தான் போகும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். ஏன்னா எடுத்த உடனே ஒரு பெரிய புள்ளியோடு நான் இணைஞ்சிட்டேன்னா அந்த புள்ளியை வந்து என்னால் தக்க வச்சுக்கிறதுக்கோ அந்த நிலையிலிருந்து நான் செயல்படுவதற்கோ என்னால் முடியாது. அப்போ எனக்கு சிலது தெரிஞ்சிருக்க வேண்டும், எனக்கு சில மனப்பக்குவங்கள் தேவைப்படுகிறது. இது எல்லாத்தையும் இணைச்சி கொடுக்கும் பிரபஞ்சம், ப்ராசஸில் போகணும். அப்போ அது இது எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரை பொறுத்த வரைக்கும் இது மாறுபடும். ஸோ இந்த மாறுபடக்கூடிய இந்த காலகட்டம் வரைக்கும் உங்களால் அந்த எண்ணத்தை உங்கள் மனசில் நிலை நிறுத்தி வைத்திருக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ எதை நம்புகிறீங்களோ அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு இருக்கிற ஒரு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு 5 வருஷம் ஆகுமா, 5 வருஷம் வரைக்கும் அதை விடாப்புடியாக அந்த எண்ணத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த 5 வருஷத்தில் ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கும், எதுவுமே நடக்காமல் இருந்திருக்காது. உண்மையாகவே நீங்கள் அதை நம்புகிறீங்க, அதை வேணும்னு நினைக்கிறீங்க, அதை உங்களால் அடைய முடியும்னு நம்புகிறீங்க, அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் நம்புகிறீங்கன்னா இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இந்த ப்ராசஸை நம்புங்க, இந்த ப்ராசஸை அலோவ் பண்ணுங்க, அனுமதிங்க. அந்த அளவுக்கு உங்களால் பொறுமையாக அந்த எண்ணத்தை உங்கள் மனசில் பதிய வச்சுருக்க முடியும்னா அது உங்களுக்கு நடக்கும், அவ்வளோதான். கவிதா ரீது, மிக்க நல்லதுங்க. உண்மையாகவே நீங்கள் அதை பயிற்சி பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை இல்லை, அது ஒரு விதமான நம்பிக்கை வரும். எப்போ நம்பிக்கை வரும் அப்படின்னா, நம்ம இது எல்லாமே சின்ன வயசில் நம்ம உணர்ந்திருப்போம். உதாரணத்துக்கு நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது அம்மா அல்லது அப்பா நம்மளை கடை தெருவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கடை தெருவுக்கு கூட்டிகிட்டு போகும்போது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க, சின்ன குழந்தையாக இருந்தப்போ. அப்போ நம்ம வேடிக்கை பார்த்துட்டே வரும். எதை பற்றி நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாகனம் வருதா, ஒரு 2-வீலர் வருதா, அல்லது வேறு யாராவது வேகமாக ஓடுறாங்களா, எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன், அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க கையை பிடிச்சி இழுப்பாங்க, அவங்க நம்மளை டைரக்ட் பண்ணுவாங்க. நாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம், ஒரு 7-8 வயசானதுக்கப்புறம் அம்மாவோ அப்பாவுக்கு பின்னாடி நடந்து வருவோம், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆனால் நம்ம முதல் முறையாக தனியாக நடக்க ஆரம்பிக்கும்போது நமக்குள்ளே ஒரு பயம் வரும், எல்லாத்தையும் ஒரு மாதிரி நம்முடைய பார்வை எல்லா பக்கம் போகும், என்ன இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நாம் தனியாக நடந்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா அப்பா முன்னாடி போய்கிட்டு இருந்தாங்க, நாம் அவங்கள ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு.
ஏன்னா அவங்க எதை வந்தாலும் முதல்ல ஃபேஸ் பண்ண போகிறது யார் அவங்க தான், அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தயாராக இருக்கலாம் இல்லையா. அந்த ஒரு திடம், அந்த மன நம்பிக்கை, இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு அது மாதிரியான ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கூட உங்களை சுற்றி உங்களோ அந்த இறை ஆற்றல் நிரம்பும். பிரபஞ்ச ஆற்றல் உங்களை சுற்றி நிரம்பும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை உணரக்கூடிய உங்களுடைய ஆன்மா என்ன பண்ணும் தெரியுங்களா, அது வந்து ஐயோ நம்ம தனியாக இருக்கிறோமேனு சொல்லிட்டு தவிக்காது, தைரியத்தை வளர்த்துக்கும். நம்ம கூட இறை சக்தி அதிகமாகிருச்சு, ஆற்றல் நம்மளை சுற்றி அதிகமாக இருக்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பிக்கையை உங்களுடைய மனம் உருவாக்க ஆரம்பித்துவிடும். அதுதான் இங்கே நடக்குது. தன்னம்பிக்கைங்கிறது வந்து மனசில் நம்ம உருவாக்குற ஒரு விஷயம். இந்த மாதிரியான பயிற்சிகள் செய்யும்போது நம்பிக்கை உருவாகும். ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஃபெய்த் அப்படின்னா ஒரு மிக உயர்ந்த ஒரு ஆற்றலை நம்பக்கூடிய நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த நம்பிக்கை நம்மையும் அறியாமல் வந்துடும். ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையிலையும் அது நமக்கு நம்பிக்கை கொடுக்கும். தன்னம்பிக்கைங்கிறது நானாக உருவாக்கிக்கிறது. இந்த நம்பிக்கை ஃபெய்த் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்களா, இந்த ஃபெய்த் அப்படின்னு சொல்லப்படுற நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஆற்றல் நம்மளை சுற்றி அதிகரிக்கும் போது, இறையாற்றல் அதிகரிக்கும் போது, என் கூட மிகப்பெரிய அந்த இறையாற்றல் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து நம்பக்கூடிய தன்மை. ஸோ நீங்கள் உணர்ந்து பார்க்குறதுனால அந்த நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக மனசில் உருவாகுது. நிச்சயமாக அந்த பயிற்சிகள் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கும்.